லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அருண்விஜின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. 1 கிலோ கேரட் வந்து 3000 ரூபாய், 1 கிலோ பச்சை மிளகாய் 4000 ரூபாய். இந்த மாதிரியான விலைவாசிகள் வந்து சடுதியான ஒரு அதிகரிப்பு. இது இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் கூட கடந்த 2 ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடியிலே முருங்கைக்காய் 1000 ரூபாய், அதே போல ஒவ்வொரு பொருட்களுடைய மரக்கரைகளுடைய விலைகளும், மஞ்சளுடைய விலைகள், இதே போல மஞ்சள் போன்றன இந்தியாவிலிருந்து கடத்தி படகுகள் மூலம் கடத்தி வரப்பட்டு கைது செய்யப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்த்திருக்கோம். அதை விட அரசாங்கத்தினுடைய இன்னொரு முட்டாள்தனம், அந்த மஞ்சள் மூட்டைகளை எல்லாம் போட்டு கொளுத்துகிறார். இலங்கையில இப்ப என்னதான் அப்படி மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுற அளவுக்கு என்ன சுகாதாரத்திலையும் மருத்துவத்திலையும் வந்து என்ன சிக்கல் ஏற்பட்டு இல்லை? அதிலே குறிப்பாக அரசாங்கத்தினுடைய நிதி நெருக்கடி காரணமாக பல மருந்துகள் மருத்துவமனைகளிலே, வைத்தியசாலைகளிலே இல்லை. இதை விட பல 100 கணக்கான வைத்தியர்கள், டாக்டர்கள் நாட்டை விட்டு நாளை பொழுதும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இலங்கை ஒரு அடிப்படையாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை கூட கொடுக்க முடியாமல் தவிக்கிற ஒரு நிலைமைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக. ஏனென்றால் இவர்கள் வந்து இப்பொழுது IMF சர்வதேச நாணய நிதியத்துடன் கோட்பாடுகளை நிறைவேற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு போகிற நேரத்திலே நீங்கள் இவ்வளவு கடுமையான வரியை விதித்துவிட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகாதார வசதிகளை, இந்த இலவச மருத்துவ சேவைகளிலே நீங்கள் கைவைத்து செய்ய வடிக்கிட்டால் கடந்த காலத்திலே கோத்தவாயை ஓட வைத்த அரகலையை விட மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு போராட்டம் படிக்கக்கூடிய அபாயம். இலங்கை அரசாங்கத்திற்கு புலிப்பயம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை இல்லை, புலி பாதுகாப்பு செலவினங்களே அப்படி கட்டி கொண்டே இல்லை. இது அவர்களுடைய பிரமை. அவர்கள் இவ்வாறொன்றை காட்டிக்கொண்டு உள்நாட்டு கலவரத்துக்கு தேவைப்பட்ட ராணுவத்தை பாவிக்க நினைக்கிறார்களோ தெரியவில்லை. எங்களுக்கு களத்திலும் இருக்கிறீர்கள், எங்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்கிறீர்கள், எங்களுடைய கோயில்களை, தேவாலயங்களை உடைக்கிறீர்கள், புத்த விகாரங்களை கட்டுகிறீர்கள். சரி, ஒரு பக்கம் பிள்ளையார் இருக்கிறார், அது பக்கத்தில் புத்தர் இருந்துட்டு போட்டு மட்டும் நாங்கள் அதில் ஓரளவு நினைத்தால் கூட, அப்படி நிற்க முடியாது, அப்படி நினைத்தால் கூட அப்படி அல்ல. அவர்கள் உடனடியாகவே இந்தியாவுக்கு வர்றதை விட இப்போது நேரடியாக கனடாவுக்கும் வேறு நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கான குடும்பங்கள் இலத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 100 கணக்கிலே, 1000 கணக்கிலே வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவோட ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டார்கள். இந்தியாவுக்கு அந்த விமான நிலையத்தை 30 வருட குத்தகைக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் முடிவடைந்து விட்டன. அது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதோ இல்லையோ தெரியவில்லை. கைச்சாத்திடப்பட்டால் அது இந்தியா தன்னுடைய பூகோள நலனுக்காக, கேந்திர முக்கியத்துவக்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும். அதில் இந்தியா வரை எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் விமானப்படை விமானங்களை நிறுத்தி வைத்திருக்க முடியும். வடக்கிளையாக இருக்கட்டும், தெற்கிளையாக இருக்கட்டும், வரக்கூடிய வருமானம் அப்படி என்பது இலங்கை அரசுக்கு சொந்தமானது தானே. இதுல எதுக்கு இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையான ஒரு நிகழ்வு செய்ய வேண்டும்? இந்த மோசமான சிந்தனையாக தான் இலங்கை இவ்வளவு மோசமாக இப்பொழுது பார்த்தீர்களா என்றால் 6 நாடுகளுக்கான உலகமங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். மற்றொரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாள் பொழுதில் இலங்கையில் சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தொடர்பில் பல கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான விடை தேடி பயணிக்கிறோம். இன்று எங்களோடு விருந்தினராக இணைந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் அண்மை செய்தி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முருங்கைக்காய் 1000 ரூபாய், 1 கிலோ கேரட் வந்து 3000 ரூபாய், 1 கிலோ பச்சை மிளகாய் 4000 ரூபாய். இந்த மாதிரியான விலைவாசிகள் வந்து சடுதியான ஒரு அதிகரிப்பு. அதுவும் காய்கறிகளுடைய விலைவாசிகள் அதிகரிப்பு. இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து தற்போது மிகப்பெரிய அளவில் ஈழத்தில் இருக்கிறது. அதாவது இலங்கை வாழ் மக்கள் அனைவரையுமே புரட்டி எடுத்துக்கொண்டிருக்கு. இதற்கான அடிப்படையான காரணம் என்ன? இது இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் கூட கடந்த 2 ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடியிலே முருங்கைக்காய் 1000 ரூபாய், அதே போல் ஒவ்வொரு பொருட்களுடைய மரக்கரைகளுடைய விலைகளும் மிகவும் ஆகாயத்தை தொடுவது போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 1 கிலோ இஞ்சியினுடைய விலை 5000, 10000 ரூபாய். மஞ்சளுடைய விலைகள், இதே போல் மஞ்சள் போன்றன இந்தியாவிலிருந்து கடத்தி படகுகள் மூலம் கடத்தி வரப்பட்டு கைது செய்யப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அதை விட அரசாங்கத்தினுடைய இன்னொரு முட்டாள்தனம், அந்த மஞ்சள் மூட்டைகளை எல்லாம் போட்டு கொளுத்துகிறார்கள். அவை அதை விற்பனைக்கு விட்டால் கூட, ஏலத்திலே விட்டால் கூட கொஞ்சம் விலைவாசி இறங்கும். அது போதைப் பொருட்களை நீங்கள் தீயிட்டு அழிக்கத்தான் வேண்டும், அதிலே பெண்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இஞ்சியையும் அழிக்கிறீர்கள் மஞ்சளையும் அழிக்கிறீர்கள்ன்றது எங்கே போகிறது? அது இவ்வாறான ஒரு முட்டாள்தான். குறிப்பாக இந்த இறக்குமதியிலே ஜிஎஸ்டி வரிகள் போன்ற அதிகரிப்பினால் இந்த வட்வரி சம்பந்தமா சொல்றாங்களே, வட்வரி வந்து குறித்த சில பொருட்களுக்கு இல்லாமல் இருந்து இப்ப அது அதிகரித்து பட்டியலிடப்பட்டிருக்கு. அது போல இங்கே இருக்கிறது போல 5% 3% எல்லாம் 18% வட்வரி உயர்ந்து விட்டது. பெறுமதி சேர் வரி என்பது வேல்யூ ஆடட் டேக்ஸ். அதே போலத்தான் இந்த மரக்கறிகளுடைய அந்த கிருமி நாசினிகள் வேறு வேறு பொருட்களுடைய விலைகள் அதிகரித்தவுடன் அவர்கள் அதுக்கு எல்லாம் சேர்த்தது போல என்றால் 1 கிலோ மீன் 1000 ரூபா என்றால், அதே போல் மரக்கறி என்றால் 1000 ரூபா கொண்டு போய் மரக்கறி வாங்கி மக்கள் வாழ முடியாத ஒரு நெருக்கடியிலே தள்ளப்பட்டிருக்காரு. போர் நேரத்தில் இருந்த நெருக்கடிகள் மிக கஷ்டமாக இருந்தாலும் கூட அதை விட மிஞ்சுகின்ற அளவுக்கு இந்த விலைவாசிகள் மிகப்பெரிய அளவிலே மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் கூற வேண்டும். குறிப்பாக வந்து சிங்கள மக்கள் மத்தியில் அண்மையில் ஒரு நேற்றைய தினம் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது, மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடக்க எடுத்திருந்தார்கள். சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வலவுக்கு எதிராக அந்த போராட்டம் அமைந்திருந்தது. உலகத்திலேயே வந்து ஒரு இலவசமான மருத்துவமனை, இலவசமான மருத்துவத்துக்கு பேர் பெற்ற இலங்கையில் இப்போ என்னதான் அப்படி மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுற அளவுக்கு என்ன சுகாதாரத்திலையும் மருத்துவத்திலையும் வந்து என்ன சிக்கல் ஏற்பட்டு? அதிலே குறிப்பாக அரசாங்கத்தினுடைய நிதி நெருக்கடி காரணமாக பல மருந்துகள் மருத்துவமனைகளில் வைத்தியசாலைகளில் இல்லை. இதை விட பல 100 கணக்கான வைத்தியர்கள் டாக்டர்கள் நாட்டை விட்டு நாளை பொழுதும் வெளியேறி கொண்டிருக்கிறார். அது அரசாங்கத்தினுடைய தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரசாங்கத்தினுடைய நோப்பையில நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகலாம்னு அரசு தானே சில அரசு சொல்லியிருந்தாலும் கூட சிலர் முன்னறிவித்தல் இல்லாமலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நோப்பையோ என்னத்தையோ அனுமதி எதிர்பார்க்காமல், ஏனென்றால் அவர்களுடைய சம்பளங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. தனியார் வைத்தியசாலைகளில் பல லட்சங்கள் மற்றவர் உழைக்கின்ற பொழுது 1 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு சம்பளம் என்றால் அவரால் அந்த சீவியத்தையே நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டதின் பின்னர் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் எடுக்கின்ற முடிவை நாங்கள் மறைக்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ரூபாயில் 1 லட்சம் மாத வருமானம் இருந்தால் கூட அங்கே சமாளிக்க முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆமாம், அந்த நிலைமை வந்ததுனால்தான் அவர் வெளியேறாங்க. இப்போ பார்த்தா இந்தியா பருவதியை விட அங்கே 400 ரூபா 410 ரூபா கொடுத்ததை நீங்கள் 100 ரூபா வாங்க முடியும். இப்போ சம்பளம் என்றால் அது எப்படி பொருந்தும்? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. இதை விட மருந்துகளிலே மிக மோசடிகளை செய்கிறார்கள். கமிஷனுக்காக காலாவதியான மருந்துகள் அல்லது தரம் குறைந்த மருந்துகள் எல்லாம் போட்டு அது ஒரு பக்கத்தாலே மக்களை தொல்லைப்படுத்துகிறது. இன்னொன்று மருந்துகள் இல்லாத சூழ்நிலை. ஆகவே மக்களை போய் சீட்டுகளை எழுதி கொடுத்து விட்டு சிப்டை எழுதி கொடுத்து விட்டு நீங்கள் போய் வெளியில் வாங்கி கொள்ளுங்கள் என்றால் எல்லா மக்களாலையும் அதை செய்ய முடியாது. அரசு மருத்துவமனையிலே அவர் சொல்லுவார், எங்கள்கிட்ட வைத்தியசாலையில் நீங்கள் வேண்டாம் வெளியில் எடுத்து பாவிக்கலன்னா பாவிங்கொண்டு அவர் அந்த பரிந்துரையை செய்வார். அதை கொண்டு மக்கள் அலைவார்கள், சிலர் வேண்டுவார்கள், சிலர் தூக்கி போட்டு இருப்பார்கள், நடக்கிறது நடக்கட்டும் என்று. அவை இதுதான் ஒரு பெரிய பாரதூரமான நிலைமை. கல்வியும் மோசமாக பாதிக்கப்படுறது, சுகாதாரம் ரெண்டும் தான் அடிப்படையான விடயங்கள். அதிலே பல விடயங்களிலே முன்னேற்றம் இல்லாமல் சுகாதாரம் என்பது உடன் நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனையான விடயம். அவை பல வைத்தியசாலைகள் மூடப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. வைத்தியர்களுடைய வெளியேற்றம், இதே போல தாதியர்களுடைய வெளியேற்றம், இதே போல உரிய அவர்கள் ஊழியர்களை நியமிக்கிறார்கள் இல்லை. தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களை ஆய்வு கூட உறுப்பினர்கள் இல்லை என்றால் எவ்வாறு பரிசோதனைகளை மேற்கொள்வது? ஸ்கேன் எடுப்பதோ அல்லது அதுபோல் இரத்த பரிசோதனையோ மற்றது செய்வதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. அதேபோல் மருந்துகள் கொடுப்பதற்கான ஃபார்மசிஸ்டுகள் கூட அங்கே மருத்துவமனைகளில் இல்லாமல் இருக்கிற நிலைமை இருக்கிறது. இலங்கை ஒரு அடிப்படையாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை கூட கொடுக்க முடியாமல் தவிக்கிற ஒரு நிலைமைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியது. என்றால் இவர்கள் வந்து இப்பொழுது IMF சர்வதேச நாணய நிதியத்துடன் கோட்பாடுகளை நிறைவேற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு போகிற நேரத்திலே நீங்கள் இவ்வளவு கடுமையான வரியை விதித்துவிட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகாதார வசதிகளை இந்த இலவச மருத்துவ சேவைகளிலே நீங்கள் கை வைத்து செய்ய வேண்டிக்கிட்டால் அது அறகலை. இப்பொழுது கடந்த காலத்திலே கோத்தபாயை ஓட வைத்த அறகலையை விட மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு போராட்டம் படிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதை இவர் புரிந்து கொள்ள வேண்டும், அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அரசு புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இதற்கான தீர்வு தானே இப்போ என்ன? இல்லை, இது வந்து இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு எட்டப்பட்டால்தான் அதன் பின்னர் அங்கே ஒரு பொருளாதாரத்தை தலைநிறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, இதுக்கு முன்னதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். பாதுகாப்பு ரீதியிலான செலவினங்கள் அதிகரித்தது ஒரு காரணத்தால் தான் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கலுக்கு இலங்கை முகம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பொருளாதார சிக்கல் வந்தது, மஹிந்த ராஜபக்ஷ சகோதரர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள், ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இந்த வருடமும் இராணுவத்துக்கான செலவினங்கள் அல்லது பாதுகாப்பு செலவினங்கள் உச்சபட்சமாக இருந்ததா? ஆம், தொடர்ந்து ஏறுமுகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, கூடிக்கொண்டு தான் போகிறது. அவை இது கூட்டிக்கொண்டு போக அர்த்தம் இல்லை. இங்கே இதுவரை விடுதலை புலிகள் அடக்கப்பட்டு அல்லது அந்த ஆயுத போராட்டம் முறியடிக்கப்பட்டது என்று, அவர்கள் தங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று சொல்லி 15வது ஆண்டு பொழுது வருகின்றது. இதுவரை எந்த விதமான தாக்குதலும் விடுதலை புலிகள் தரப்பிலே மேற்கொள்ளப்படாத சூழ்நிலையிலே ஏன் பாதுகாப்புக்கு இவ்வளவு செலவினங்கள் கோடான கோடி? இப்பொழுது எங்கட பகுதிகளிலே எங்களோட மக்களுடைய இடங்களை பிடித்து விட்டு நீங்கள் தோட்டம் செய்கிறீர்கள், வருமானம் எடுக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், சலூன் நடத்துகிறார்கள், டீ கடை வைத்திருக்கிறார்கள் ஆமிக்காரர்கள் இராணுவம். அப்படி என்றால் ஏன் இந்த இராணுவத்தினரை ஒரு ஒரு முற்கூட்டியே அவர்களை இழப்பாறை செய்து, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் என்று சொல்வார்கள், விஆர்எஸ் என்று, அதுபோல் கொடுத்து அவர்களுக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்து போங்க, 10 வருஷம் சர்வீஸோடு நீ வீட்டை போ. இருந்தால் இன்னொரு வேலையை செய்வார், செக்ரட்டரியா இருந்தோ இல்லை விவசாயத்தை செய்தோ. இன்னும் இலங்கை அரசாங்கத்திற்கு புலிப்பயம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை இல்லை, புலி பாதுகாப்பு செலவினங்களே அப்படி கட்டி கொண்டே இல்லை. இது 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 அவர்களுடைய பெருமை. அவர்கள் இவ்வாறு ஒன்றை காட்டிக்கொண்டு உள்நாட்டு கலவரத்துக்கு தேவைப்பட்ட இராணுவத்தை பாவிக்க நினைக்கிறார்களோ தெரியவில்லை. பசியில் இருக்கிற மக்கள் இப்ப பசி என்பது 2 இனத்துக்குமே பொதுவானதான். இனப்பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எங்க வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா இனப்பிரச்சனை. நீங்க அதை விட எங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் எங்களை மிதிக்கிறீர்கள், அழிக்கிறீர்கள். எங்களுக்கு வயிற்றிலே நீங்க சிங்களவர்களுக்கு வறுமனை வைத்த பிரச்சனை என்றால் எங்களுக்கு களத்திலும் மிதிக்கிறீர்கள், எங்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்கிறீர்கள், எங்களுடைய கோயில்களை தேவாலயங்களை உடைக்கிறீர்கள், புத்த விகாரிகளை கட்டுகிறீர்கள். சரி, ஒரு பக்கம் பிள்ளையார் இருக்கிறார், அது பக்கத்தில் புத்தர் இருந்துட்டு போட்டு மட்டும் நாங்கள் அதில் ஓரளவு நினைத்தால் கூட அப்படி நிற்க முடியாது. அப்படி நினைத்தால் கூட அப்படி அல்ல, அவர்கள் உடனடியாகவே ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் அதில் கையகப்படுத்தப்படும், சுவீகரிக்கப்படும். பின்னர் அங்கிருந்து சிங்களவர்கள் கொண்டு வரப்பட்டு குடியேற்றப்படுவார்கள். இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு புத்த பெருமானுக்கும் புத்த சமயத்துக்கும் நாங்கள் எதிரானவர்களா இல்லை. அவரை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறார்கள். இதுதான் நிலைமை. இந்த பொறுத்தவரையிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படாத வரை இலங்கையிலே இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு இடமில்லை. இடைக்காலமாக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் கூட ஒரு இடைக்காலமான ஒரு சமாதானமாக சமரசமான நிலைமை வர வேண்டும். அதை விட்டு 2024 ஜனாதிபதி தேர்தல், 2025 அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல், அதன் பின்னர் தான் மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று வரிசையாக சொல்லி கொண்டு போயிட்டு இப்பொழுது இன்னொரு கபட நாடகத்தை ஆரம்பித்திருப்பதோ தெரிகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதம் அடையவில்லை, இங்கே இந்தியாவிலே பொதுத்தேர்தல் நடக்கின்ற நேரத்திலே அங்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு, அந்த நேரத்திலே இந்த 2 மாதத்திலே கலைக்கப்பட்டு பாராளுமன்ற பொதுத்தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் 2024 நவம்பருக்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டே ஆக வேண்டும். அரசியலமைப்பின்படி 5 ஆண்டுகள் முடிவடைகின்றன. ஆகவே செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலே ஜனாதிபதி தேர்தல் அங்கே நிச்சயமாக நடைபெறும். ஆகவே இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இவர்கள் அதேபோது நான் சொல்ல வேண்டும். முன்னாள் பிரதமராக இருந்த டாட்லி சென்னாய்கா லேண்ட் ஆமி என்று வைத்திருந்தார். இளைஞர்களை திரட்டி அவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்தினார். ஆகவே இந்த இராணுவத்தை கொண்டு போய் இங்கே எங்கட பக்கத்தில் நீங்கள் மரக்கறி செய்து அதெல்லாம் செய்து விளக்கிறீங்களா? அங்கே சிங்கப்பதில் வயல் நிலங்களை செய்து அதில் செய்து மரக்கறிகளை செய்து குறைஞ்ச விலையில் நீங்கள் நடத்துங்களேன். அது மக்களை ஊக்குவிக்கும் தானே. அங்கிருந்து எடுத்து இங்கே யாழ்ப்பாணத்தில் வில்லுங்களேன். பிரச்சனை அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அது வாங்குவார்கள். அதே போல் போட்டி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் அதை செய்வார்கள். இப்பொழுது கூட தம்புள்ளையிலிருந்து வருகின்ற மரக்கரியிலே தான் யாழ்ப்பாணம் மாவட்டம் பெருமளவில் தங்கி இருக்கிறது. எங்களுடைய சுய உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே செலவினங்கள் அதிகம், எரிபொருளாக இருக்கட்டும், எல்லாமே கூலிகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை, நஷ்டப்பட தயாராக இல்லை. ஆகவே இரவு பகலாக லாரிகளிலே வந்து கொண்டு இருக்கிறது மரக்கறி. இது மக்களை விளக்க வைக்கிறது. அதை விட உள்ளூரில் முருங்கைக்காயோடு அங்கிருந்து வரவில்லை. முருங்கை இப்பொழுது மக்கள் வளர்ப்பதில்லை. மசுக்குட்டி மயக்குட்டி என்று இந்த பிரச்சனைகளால் வெட்டி விடுகிறார்கள். வேலியோரங்களிலே இருந்த முருங்கை மரங்கள் என்ற கதையை பேச்சே இல்லை, எல்லா இடம் சுவர் வைத்தாச்சு. ஆகவே இது இயற்கையை மீறி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த பொருளாதார நெருக்கடியும் வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வீட்டு தோட்டங்களை கூடியளவில் ஊக்குவித்து மரக்கறிகளை கொஞ்சத்தையாவது எங்களோட மக்கள் உற்பத்தி செய்து அதிலே கொஞ்சம் சமாளித்தால் சரியொழிய, இல்லாவிட்டால் மிக விஸ்வரூபமாக அதே போல் மீன்பிடிகள் கூட, மீன் விலைகள் கூட, மிகவும் விண்ணை தொடுகின்ற அளவுக்கு இறைச்சி வகைகள் கூட அவ்வாறு சென்று கொண்டிருக்கிறார். மக்களால் வாழ முடியாத ஒரு பயங்கரமான பயங்கரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2024 இன்னும் அதிகமாகி கொண்டு போகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமே இந்த மாதிரியான சட்டவிரோதமான வெளியேற்றங்கள் அல்லது கப்பல் மூலமாக படகு வெளியேறது அல்லது இந்தியாவுக்கான அகதிகளினுடைய வருகை இதுமெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா என்றால் இந்தியாவுக்கு வர்றதை விட இப்பொழுது நேரடியாக கனடாவுக்கும் வேறு நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கான குடும்பங்கள் இலத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கார்கள். நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே வெளியேறி கொண்டிருக்கார்கள். அண்மையிலே கூட 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் திருவண்ணாமலையில் சென்ற பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்களுடன் பேசி எழுதினார்கள். ஒவ்வொரு நாளும் 5-10 பேர் புறப்படுகிறார்கள் திருவண்ணாமலை போன்ற இடங்களில். அவை எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டு போகிறது. இது சொன்னால் இப்படி திருவண்ணாமலையிலே வாரண்டா யாழ்ப்பாணத்திலே சொல்லவே வேண்டாம். 1 கோடி 2 கோடி இலங்கை பணத்தை செலவு பண்ணி அனுப்புகிறார்கள். கோடி என்று சும்மா இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்துட்டு இப்பொழுது கோடிக்கு சில நேரம் அவர்களுக்கு எத்தனை சைபரண்டு கேட்டால் தெரியுமோ தெரியவில்லை. அவர்கள் படிக்கிட்டு போகிறார்கள். எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கொண்டு ஆண்களும் பெண்களுமாக இளைஞர்களும் ஜோதிகளுமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விலைவாசி அதிகரிப்பு அப்படின்ற ஒரு காரணத்தை பார்க்கிற பொழுது விமான நிலையங்களோட விமானங்களுடைய டிக்கெட்டினுடைய அதிகரிப்பும் அப்படின்றத சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இலங்கையில் இருக்கிற விமான நிலையங்களினுடைய நிலை எப்படி இருக்கு? குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விமான நிலையத்தை உருவாக்கி இருந்தார். அந்த விமானம் இப்பொழுது செயல்பாட்டு இருக்கு. அது தொடர்பிலான வரிகள் அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? இல்லை, அதிலே வரி அது குறைப்பெல்லாம் அறிவித்தார்கள். என்ன செய்தாலும் அவசரமாக கொழும்பிலே தரங்க முடியாமல் விட்டால் இதுவரை காலமும் திருவனந்தபுரத்துக்கு அந்த விமானம் திருப்பி விடப்பட்ட என்ற செய்தி வரும். கிட்ட இருக்கக்கூடிய மத்தள விமானத்தின் நிலையத்தில் அதனால சில நேரம் மத்தள விமான நிலையத்திலே இறங்குவதற்கு வசதியாக இருக்கிறது. அங்கே கூட இறங்குவதோ ஏறுகின்ற பொழுதோ பறவைகள் மோதி விபத்துக்கள் நடைபெறுகின்றன. விமான நிலையத்தை பராமரிப்பதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகி கொண்டிருக்காங்க. ஆனால் இப்பொழுது அவர் தப்பிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இந்தியாவோட ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டார்கள். இந்தியாவுக்கு அந்த விமான நிலையத்தை 30 வருட குத்தகைக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் முடிவடைந்து விட்டன. அது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதோ இல்லையோ தெரியவில்லை. கைச்சாத்திடப்பட்டால் அது இந்தியா தன்னுடைய பூகோள நலனுக்காக கேந்திர முக்கியத்துவக்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும். அதில் இந்தியா வேறு எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் விமானப்படை விமானங்களை நிறுத்தி வைத்திருக்க முடியும். அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற நிலைமை அம்பாந்தோட்டையிலே சீனா இருக்கின்ற காரணத்தை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மத்தளையே இவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு போட்டியின் நிலைமை தான் நிலைமையை ஒழிய மற்றபடி மத்தளை இதை விட இந்தியா இவ்வளவோ உதவி செய்ய வேண்டும் தயாரென்று திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையங்களை அவர்கள் சுமம்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அது திருவோணமலை சீனகுடாவாக இருக்கட்டும், மட்டக்களப்புவாக இருக்கட்டும், 2ம் பிரதானமான விமான நிலையங்கள். இதே போல் வவுனியா, இனி மன்னார் முல்லைத்தீவிலே விமான நிலையங்களே கிடையாது. கிளிநொச்சியிலே இரணமடுவிலே அவசரத்துக்கு கொண்டு திறக்கிறார்களே அது விமான நிலையம் அல்ல. அவை இந்த சூழ்நிலை பலாலி விமான நிலையம் பேருக்கு சர்வதேச விமான நிலையம் என்று பலக வைத்திருக்கிறார்களே எந்த விதமான 2 ஆண்டுகளாக எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. சிறிய விமானங்கள் தான் அங்கே இறங்கி ஏறுகின்றன. இந்திய விமானத்தை தவிர இந்தியாவிலிருந்து ஒரு ஃப்ளைட் விமானம் போகிறது. இதை தவிர பலாலி இறங்குதளத்தில் பலாலி விமான நிலையத்தில் வேறு ஏதாவது விமானங்கள் இல்லை, இறங்குறது இல்லை. 75 பேர் கொண்ட அந்த இருக்கை கொண்ட விமானம் தான் சென்னையிலிருந்து புறப்பட்டு 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் அங்கே தர இறங்குகிறது. இதை விட உள்ளூர் விமான சேவையை வைத்தார்கள். அதிலே பெரிய அளவிலே மக்கள் ஆர்வம் காட்டவில்லை. பேருந்திலே தொடர் வண்டியிலே போகிறார்கள், பேருந்துகளிலே போகிறார்கள், தனியார் வண்டிகளிலே போகிறார்கள். அது கட்டணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 10-15 பேரோட இருக்கக்கூடிய சிறிய விமானம் தான் இறங்கி கொழும்பு யாழ்ப்பாணம் பயணிகள் விமானத்தை நடத்தி கொண்டிருக்குது. ஆகவே இது நீண்ட காலமாக பிரதமராக ரணில் விக்ரமசிங்க வந்த பொழுது கூட 2017ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் இந்த கேள்வி எழுப்பியிருந்தேன். ஏன் நீங்கள் இந்த விமான ஓடுபாதையை கொஞ்சம் பெருப்பிச்சு A320 விமானங்களை தரையிறக்க வைத்தால் அது தாராளமாக போதுமானது. புதிய காணிகளை அங்கே சுயரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடியதை வைத்துக்கொண்டு அந்த ஓடுதளத்தை ரன்வேயை பெருப்பித்தால் போதுமானது. அப்படி என்றால் இங்கே அவ்வாறான ஒரு விமானம் எங்களுக்கு தாராளமாக போதும். அதில் நான் சொன்னபொழுது சிரித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். இங்கிருந்து எங்களுக்கு சிங்கப்பூருக்கோ இல்லை புதுடெல்லிக்கோ போனால் போதும், அல்லது இங்கிருந்து எங்களுக்கு துபாய்க்கு போனால் போதும், அவ்வளவும் எங்களுக்கு தாராளமானது. அதுக்கப்புறம் எங்களோட நாங்கள் இங்கிருந்து பலாலியிலேருந்து புறப்படுவது அமெரிக்காவிலே நேரடியாக தரையிறங்க வேண்டும், இங்கிலாந்தில் ஒன்று அங்கே தேவையில்லை. அந்தளவுக்கு பெரிய பிரமாண்டமாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி என்றால் சர்வதேச நாடுகளிலேருந்து வரக்கூடிய எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் நேரடியாக சென்னையை சென்னையிலேருந்து உடனடியாக நூற்றுக்கணக்கில் இறங்குவார்கள். இதிலே 10 கிலோ 20 கிலோ தான் கொண்டு வர முடியும். அவர்கள் பெரிய பெரிய பேக்குகளை கொண்டு வர்றார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த விமானத்தில் வர்றதை பற்றி இங்கே அங்கே வச்சுட்டு போகிறது. அவே இதே விமான நிலையத்தை கூட மேம்படுத்தினால் நீங்கள் கொழும்புக்கான வருமானம் குறையும், அந்த முக்கியத்துவம் குறையும் என்ற ஒரு கபட நோக்கத்தோடு தான் இதை தாமதிக்கிறார்கள். காங்கிரஸ் துறை துறைமுகத்தை எவ்வளவோ அபிவிருத்தி கோடான ஓடிய வண்டி செய்து போட்டும் இன்னும் வர்த்தக ரீதியான கப்பல்கள் வரவிடவில்லை. இப்பொழுது பேருக்கு ஓடுவதற்கான அந்த பயணிகள் கப்பல் சேவை தான் இப்பொழுது மீண்டும் பிப்ரவரி மாதத்திலே ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லி வடக்கிளையாக இருக்கட்டும் தெற்கிளையாக இருக்கட்டும் வரக்கூடிய வருமானம் அப்படி என்பது இலங்கை அரசுக்கு சொந்தமானது தானே. இதில் எதுக்கு இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையான ஒரு நிகழ்வு செய்ய இந்த மோசமான சிந்தனையாக தான் இலங்கை இவ்வளவு மோசமாக இப்பொழுது பார்த்தீர்களா என்றால் 6 நாடுகளுக்கான மக்களுக்கு அந்த பயணிகளுக்கு விசா தளர்வை அறிவித்திருக்கிறார்கள். அதில் இந்திய நாட்டு பயணிகளுக்கு அடங்கும் 2 வாரங்கள். அவர்கள் அங்கே போய் விமானத்தில் இறங்கினால் போதும் 2 வாரத்துக்கு விசா வழங்கப்படும். எந்த விதமான கேள்வியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அந்த 2 வாரத்துக்கு பின்னர் அவர்கள் நீடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் உரிய கட்டணத்தை செலுத்தி அதை நடிப்பிச்சு. ஆனால் சுற்றுலாவுக்கு போவர்களுக்கு தாராளமாக 2 வாரம் போதுமானது. 10 நாள் 2 வாரத்துக்கு மேலே நிற்க வேண்டிய தேவையில்லை. இதுபோல் 6 நாடுகள். இதனால் இலங்கைக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான இன்றைக்கு வந்ததிலே முதலாவது சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்று புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அவை இதை மேலும் ஊக்குவித்தால் அது அங்கேயே கொண்டு வந்து இங்கேருந்து கொண்டு வருவார்கள். அந்நிய செலவணி தான் கொண்டு வருவார்கள். டாலராக கொண்டு வருகின்ற பொழுது இலங்கைக்குள்ளே டாலர் வரும். அதை புரிந்து கொள்ளாமல் இது யாழ்ப்பாணத்துக்குள்ளே வரப்போகிறது, இவர்களுக்கு வரப்போகுது, அவர்களுக்கு வரப்போது இலங்கைக்கு தான் வரப்போகிறது, நாங்கள் இந்த வேறு நாடு நடத்தி கொண்டிருக்கோம் இல்லையே. அவை இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இதே போல் இங்கே இருக்கக்கூடியவர்கள்னு பார்த்தா இங்கே உலக வர்த்தக மாநாடு நடைபெறுகிறது. அதுபோல் அங்கே ஒரு முதலீட்டு மாநாட்டை நடத்தி அவருடைய தொழிற்சாலைகளை நிறுவுங்கள் என்று கேட்டு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் உலகத்தில் வேறு நாடுகளிலிருந்து வர தேவையில்லை. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் வந்து அங்கே முதலிட்டால் கூட எங்களோட மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து விடும். அவர்களும் பணத்தை சம்பாதிக்கலாம். எங்களோட மக்களுக்கும் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும். அவை இதையெல்லாம் சிந்திக்காமல் சும்மா 15 வருடங்கள் சென்று விட்டன. தெற்கிலே நீங்கள் அம்பாந்தோட்டைக்கு பக்கத்திலே சொந்த ஒரு கைத்தொழில் போட்டு நிறுவுகின்றீர்கள் என்ற சீனா அனுசரணையோடு ஏன் வெந்நீக்கிலே கிழக்கு மாநிலத்தில் நிறுவ முடியாது? எங்களோட மக்கள் அது வேலை செய்வார்களே. இப்பொழுது கூட தென்னிலங்கையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சில அந்த முன்னாய்த்த ஆடை அந்த கார்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதுக்கு 15,000 ரூபாய் சம்பளத்துக்காக எங்களோட பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் காலையிலேயே அவர்களை ஏற்றுகின்ற பேருந்துகள் வரும் 6 மணி 6:30 7 மணிக்கு. அவர்கள் அந்த இடத்துக்கு இலவசமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே காலை சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, மதிய சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, மாலையிலே அவர்கள் வந்து வீடு சேர்கிறார்கள். அவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்தவர்கள், போரினால் போராளிகளாக இருந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளை தாய் தந்தையரிடம் விட்டுவிட்டு அவர்கள் போய் வருகிறார்கள். எவ்வளோ கொண்டு போய் 15,000 ரூபா பணத்தில் இன்றைக்கு மூக்குப்படி வாங்கிட்ட முடியாத அளவுக்கு மிக. ஆனால் அதுவும் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாதுன்ற நிலைமையிலே தான் போகிறார்கள். அவை தொழிற்சாலைகளை நிறுவினால் நிச்சயமாக மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் எங்களோட மக்கள். அது உலகத்திலே பல நாடுகளிலே போய் செய்வது போல அவர்கள் கட்டியமாக நிச்சயமாக அதை செய்வார்கள். அதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லாமல் நீங்கள் இந்த பொருளாதாரத்தை நிமித்த முடியாது. பொருளாதாரத்தை நிமித்தத்துக்கு வரும் சுற்றுலாத்துறையை மாத்திரமல்ல, எங்களுடைய பொருட்களை நாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கினால் கூட எங்களுக்கு மிச்சம் வரும். இது கிட்டத்தட்ட 85-90% கடல் கடந்து வருவதனால்தான் வருகிறது. அங்கே ஊசி செய்கிற ஃபேக்டரி கூட இல்லை. இதான் உள்ள பிரச்சனை. மெழுதிரி கூட அது பார்த்தோமா இருந்தால் தென்னிலங்கையிலிருந்து தான் வருகிறது. எங்களோட வடபகுதிக்கு பார்த்தா அது கற்பூரமாக இருக்கட்டும் அங்கிருந்து தான் வருது. அவை இதுபோல் எங்களுடைய சுயசார்பு பொருளாதாரத்தை இலங்கைகளில் ஊக்குவிக்காமல் அதே போல் தமிழ் பகுதிகளில் ஊக்குவிக்காமல் எங்களுடைய மக்களுக்கு விடுவில்லை என்பதுதான் இல்லை ஒரு நிலையாக இருக்கிறது. நிச்சயமாக இப்பொழுது இந்த சுயசார்பு பொருளாதாரம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தரப்பிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகளோ அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கான அமைப்புகளோ இன்னும் இலங்கையில் இல்லையா? ஏன்னா இலங்கை அரசு வந்து வடக்கையும் கிழக்கையும் வந்து வித்தியாசமாக பார்க்கறது அப்படின்னும் போது புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தொழில் முனைவோர் வடக்கிலும் கிழக்கிலும் வந்து அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்களை செய்யலாம் இல்லையா? அது கூட எங்கட மக்களை பொறுத்தளவில் எங்கட புலம்பெயர் தமிழர் பெரும்பாலானவர், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, கண்மூடித்தனமான முதலீட்டை தான் செய்கிறார்கள். வந்தால் 5 கோடி 10 கோடியிலே திருமண மண்டபத்தை கட்டுகிறார்கள். எல்லாரும் திருமண மண்டபத்தை நடத்துறதுக்கான கட்டணம் யார்கிட்ட இருக்குது? ஒரு வருஷத்தில் எத்தனை திருமணங்கள் நடத்தப்பட போகின்றன? இல்லை. இதே போல் கடை தொகுதியை கட்டி விடுகிறார்கள். காம்ப்ளெக்ஸுகள் எல்லாரும் கடை போட்டால் சாமான் வாங்குறது, சாமான் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. அவை தொழிற்சாலைகளை நிறுவுங்கள், உங்களுடைய பணத்திலேயே ஒரு சிலர் நிறுவிருக்கார். பெரிய அளவிலே நீங்கள் நிறுவுவதற்கு அங்கே தடை இல்லையே. இப்பொழுது பலருக்கு இரட்டை பிரஜாவுரிமை இருக்கிறது, டுவெல் சிட்டிசன். அவை நீங்கள் அதில் எந்த விதமான வெளிநாடுன்ற பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான வைத்து இந்த தொழிலே எத்தனை கோடியை நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இதெல்லாவற்றுக்கும் மேலாக நான் மீண்டும் மீண்டும் நான் சர்வதேச அரங்கிலும் சொல்லி கொண்டிருப்பது, பிரச்சனை தீர்ந்தப்புறம் பெறவேண்டா, அது ஒரு காலம் நடக்க முடியும். நீண்ட நாளெல்லாம் செத்தப்புறம் நடக்குமோ தெரியாது. எங்களது அதாவது முழுக்க முழுக்க ஒரு சுடுகாட்டிலே தான் நம்ம இது வருமன்ற மாதிரியான நிலைமை. அதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது. பிஓஐ என்ற ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது, போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அது 83 செயற்படுத்தப்படுகிறது. 77 ஆரம்பித்தாலும் கூட 83 பின்னர் பல நாடுகளிலிருந்து வணிகர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். நான் எங்களோட புலம்பெயர் தமிழர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, பல கட்டத்தில் சொன்னேன், மீண்டும் சொல்ல விரும்புவது, பிஓஐ ப்ரொஜெக்டுகளே நீங்கள் ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்லேயோ அல்லது டாலர்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினால், முதலீடு செய்தால், அந்த முதலீட்டை நீங்கள் திருப்பி அதே மாதிரி எடுத்து செல்ல முடியும். பவுண்ட்ஸ்லேயோ டாலர்லேயோ இப்படி முதலீடு செய்தால் எடுத்து செல்ல முடியும். நீங்கள் அதிலே ஒரு அரைவாசியோ 10% 20% சேரிட்டியாக நீங்கள் இங்கே ஏதாவது செய்ய போகிறோன்னா கூட அதுக்கு கூட சட்டம் அனுமதிக்கிறது. 100% சேரிட்டியாக்க போகிறீர்கள்னா கூட அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் கணக்கு வழக்கு இருக்க வேணும். சும்மா கண்ண மூடி எல்லாரும் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு ஒரே வரியில் எழுத முடியாது. இன்ன இடத்துல இவ்வளவு காசு இன்ன நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டாண்டு. அவை அது போன்ற ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது மீன்பிடியிலே, ஆனால் அதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். $5 மில்லியன், 10 லட்சம், 25 லட்சம், 50 லட்சத்துக்குள்ள செய்ய முடியாது சில நேரம். அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனத்தை ஒன்றை நிறுவிக்கொண்டு 7 பேருக்கு உட்பட்டவர்கள் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவ முடியும். அது நீங்கள் லண்டனோ இல்லை வேறு நாட்டில் இருக்கோ நிறுவிவிட்டு இங்கே அதன் மூலம் கொண்டு வருவதன் மூலம் இங்கே சிங்களவர்கள் பல அமைப்புகள் என்ன செய்கிறார்கள், நல்லா செய்கிறார்கள். அண்மையிலே கூட நாங்கள் மாகாண சபையில் இருந்த பொழுது கூட பிஓஐ ப்ரொஜெக்டுகளே தான் சிங்களவர்களை கொண்ட புலம்பெயர் சிங்களவர்களை கொண்ட நிறுவனம் காற்றாலைகளை நிறுவியிருக்கிறது. கோடான கோடி போய் சம்பாதிச்சு கொண்டிருக்காரு. அங்கே 4 பேர் இருந்தால் காணும், காவலாளியும் மற்றாலும் இருந்தால் காணும். காற்று வந்தவங்க சுற்றி கொண்டு தான் இருக்கும், கரண்ட் வரும், அதை அவர்கள் மின்சாரவே கொடுக்குறார்கள், அதுக்கு பணம் பெறுகிறது. எங்கடையா கலந்த பிரச்சனைனா கொட்டப்பாக குருவி சாகுதான், அது சாகுதான், இயற்கையாக போகுதுண்டு. இப்போ அழிவுகள் வந்தோன்னு தான் இருக்கிற கொட்டப்பாக குருவி எத்தனையோ இயற்கையாக எத்தனையோ மரங்களை இழந்து விட்டோம், செடிகளை இழந்து விட்டோம், பறவைகளை இழந்து கொண்டிருக்கிறோம், மனித இனத்தையே இழந்து கொண்டிருக்கோம். அப்போ இதே கூக்குரல் விட்டு கொண்டிருக்க அவன் சம்பாதிச்சு கொண்டிருக்கான். அவன் இதை போல் நாங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டும். செய்தால்தான் அதை அவர்கள் கை வைத்தார்கள்டா உலகத்தில் பல நாடுகள் அது கேள்வி வைப்பார்கள். ஆனால் சிலர் சொல்கிறார்கள் அதுக்கு அவங்க கூட கமிஷன் கேட்டார்கள், பிரச்சனை இருக்க பிரச்சனையே இல்லாத இடம் இல்லை. நீங்கள் யூரோப்பில் இருந்த மாதிரி இங்கே செய்யணும்னு நினச்சா முடியாது. 10-20 அப்படி போகத்தான் வேண்டுமென்றால் அதையும் தாண்டி தான் நீங்கள் வர வேண்டும். நான் அதை வந்து ஊக்குவிப்பதற்காக சொல்லவில்லை. இதை செய்தீர்களாக இருந்தால் எங்களோட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆகவே இதை நாங்கள் இப்பொழுது கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வணிகர் சங்கங்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். அவர்கள் தமிழர்களான தொழில் முனைவோர் என்ற ஒரு சங்கமே வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அழைத்து செல்லிருக்கிறோம். அவர்களை அழைத்து சென்று கூட்டி காட்டின பின்னர் அவர்கள் தங்களுடைய காசிலே முதலீட்டு செய்வதற்கு மேலதிகமாக தங்களுடைய நன்கொடையாக சில அன்பளிப்பாக பல விடயங்களை செய்வதற்கும் விரும்புகிறார்கள். ஆகவே இதுகளை நாங்கள் ஊக்குவிப்பதன் ஊடாகத்தான் எங்களுக்கிடையே பரஸ்பரமான ஒரு இறுக்கமான நிலைப்பாடும் பெறும். அதை விட இங்கேயும் அவர்களுடைய தொழில் முனையை மேம்படுத்துவதற்காக இருக்கும். அது எங்களுக்கும் அது வளமாக இருக்கும். அது இலங்கை என்ற பொதுவான நாட்டுக்கு வணிக செலவாணியும் பெறும். எங்களுடைய மக்களுடைய பஞ்சம் பசியை போக்குவதற்கு உதவும். இதான் நிலவரம். 82ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்திருக்கோம். 82 ஜெயரத்னா தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வாக்குறுதியை கொடுத்தார். ஆகவே பொது வேட்பாளர் என்ற பிரச்சனையை 82 குமார் பரமண்ணா போட்டிகிட்டு இருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே 1வது இடத்திலே வந்திருக்கிறார். மட்டக்களப்பிலே கணிசமான வாக்குகளை பெற்றார், 2வது இடத்திலே வந்தார். காணாமல் போன பிரச்சனைக்கு அவர் தொடர்ந்து எல்லாம் ஒரு தடவை இல்லைன்னு சொல்லி தைப்பொங்கல்லையே சொன்னார்கள். தைப்பொங்கல் விழாவுக்கு வந்துட்டு 4-5 வருடங்கள் 2015 நல்லாட்சி என்று வந்த நேரத்திலே பேசினவர். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அருண்விஜின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.